நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த சீரிஸோட பார்ட் ஃபைவ் வீடியோ மித்த பாட்டுகளை பாக்கலாம் மறக்காம பாத்துட்டு வாங்க அப்படின்னாதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நான் போன பாட்டுலயே சொல்லியிருப்பேன் யாகிமாரு கிட்ட எதுவுமே இல்லாததுதான் அவனோட பவரு பட் இப்போ அவனுக்கு கேக்குற தன்மை திரும்ப கிடைச்சிடுது சோ இதனால அவன் பயங்கரமா கஷ்டப்படுறான் யாகிமாருனால சத்தங்களை பிரிச்சு பார்க்க முடியல அவனுக்கு எது தேவையான சத்தம் எது தேவையில்லாத சத்தம்னு தெரியல எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல இந்த டேப்ல தண்ணி ஒழுகுற சத்தம் இந்த ஃபேனோட சத்தம் வெளியே வண்டி ஓடுற சத்தம் சொல்லி பல சத்தங்க கான்ஸ்டன்டா கேட்டுட்டே இருக்கோம் பட் உங்க கவனம் முழுக்க இந்த வீடியோல மட்டும்தான் இருந்திருக்கும் நான் சொல்ற வரைக்குமே உங்களுக்கு அந்த சத்தங்க கேட்டிருக்காது பட் இப்ப உங்களால அதை கேட்காம இருக்க முடியாது சோ இதே தாங்க யாகிமா இருக்கும் அவனுக்கு மனுஷங்களோட சத்தம் எது இந்த மிருகங்களோட சத்தம் எது சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம் எதுன்னு தெரியல பிகாஸ் அவனுக்கு தான் கண்ணுமே தெரியாது இல்லையா அவனுக்கு சின்ன சின்ன சத்தம் கூட பெருசா தெரியுது இதனால பயங்கரமா கஷ்டப்படுறான் காய்ச்சலே வந்துடுது அப்பன்னு பார்த்து ஒரு கவுலி உங்களை அட்டாக் வர யாகி சுத்தமா முடியல அது கத்தர கத்துல இவனுக்கு தலையெல்லாம் வலிக்குது சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்ப கரெக்டா அந்த வயசானவர் வந்து இவங்களை காப்பாத்துறாரு அந்த கௌல பீஸ் பீஸா வெட்டிடுறாரு ஆக்சுவலா இவர் பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்திருப்பாரு பட் சக்காய் அப்படிங்கிற ஒரு கிளானு அவங்க கூட நட்பா இருந்த ஒரு ஊரை பிட்ரேல் ஏமாத்திட்டாங்க இதனால ரெண்டு ஊருக்கும் பயங்கரமா போர் போயிட்டு இருக்கு சோ ஏதாச்சும் சேஃபான பாதை கிடைக்குமானு தேடிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் கண்ணில் பட்டிருக்காங்க யாகிமருவ பாத்திரமே அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சிடுது அவன் காது கிட்ட போய் நல்லா கேக்குதா இதான் மனுஷங்க பேசுற சத்தம் நீ கேக்குற மித்த சத்தம் எல்லாம் தேவையில்லாத சத்தம் சொல்லி கத்த யோ பெருசு என்னையா பண்ற உட்ட அவனை கொன்று போலயே ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும் சொல்றான் அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது அப்ப அங்க காது கிணிமையா ஒரு பாட்டு சத்தம் கேக்க நம்ம வயசானவர் முழிச்சு பாக்குறாரு பார்த்தா யாகி மாறு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டு அவனுக்கு அந்த சத்தம் புடிச்சிருக்கு போல அப்பதான் அவனை சுத்தி உள்ள தேவையில்லாத சத்தங்களை இக்னோர் பண்ண

பாவங்களை தான் இருந்திருக்காங்க பட் பாவங்க இவங்க யாருக்குமே அம்மா அப்பா இல்ல இந்த போருகனால ரொம்பவே பாதிக்கப்படுறது இந்த மாதிரி சின்ன பசங்க தான் ஒருத்தனுக்கு கை இல்ல இன்னொருத்தனுக்கு கால் இல்ல இன்னொருத்தனுக்கு ரெண்டுமே இல்ல இப்படி பசியில இங்க கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க இந்த பொண்ணு மட்டும்தான் வெளியே வேலைக்கு போறா சோ இவ கொண்டு வர அந்த கொஞ்ச நஞ்ச பணத்தை நம்பி தான் இந்த குழந்தைக்கு இருக்காங்க இவ பேரையே நம்ம சொல்லியே ஆக்சுவலா இவ பேரு வந்து மோரிக்கோங்க இந்த குழந்தைகளா இவளை மியோன்னு கூப்பிடுவாங்க மியோ உனக்கு எவ்வளவு தடவை தான் சொல்ல நீ நைட்டும் வேலை பார்த்துட்டு பகல் வேலையும் உன் உடம்புக்கு என்ன ஆகுறது கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் சொல்லி பயங்கர திட்டு பிறகு இந்த குழந்தைங்களா சேர்ந்து இவங்க சாப்பிட கிழங்கால செஞ்ச ஏதோ உனக்கு கொடுக்குறாங்க இங்க நீங்க நோட் பண்ணா இவங்க சாப்பிடவே இங்க சாப்பாடு இருக்கான்னு தெரியல பட் இருந்தும் யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த சீனு சோகமா இருந்தாலும் ஒரு வகையில பார்க்க கியூட்டாவும் இருக்கு லேட்டரா நம்ம டொரோக்கு மனசு கேட்கல அங்க உள்ள கிட்ட போய் இதோ பாருப்பா நான் எதையும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டேன் அதே சமயம் எதையும் ஃப்ரீயா வாங்க மாட்டேன் எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லு நாங்க சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாங்கிறான் அப்ப அந்த பையன் இவனை கலாச்சு விட்டுறான் நம்ம டொரோ கோவப்பட அப்ப இவன் ஒரு மேட்டர் சொல்றான் இங்க மியோ மட்டும் இல்லைனா எப்போ நாங்க பசியில இறந்துருப்போம் ஆக்சுவலா மியோ வந்து இந்த போர்ல எல்லாம் கேம்ப்ல இருக்கும் இல்லையா அங்க உள்ள வீரர்களுக்கு சேவை பண்றது அவங்க காயத்துக்கு மருந்து போடுறதுன்னு சின்ன சின்ன வேலைகளை பாத்துட்டு இருக்கா அதுல கிடைக்கிற கொஞ்சம் காசுல இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு மோஸ்டா நைட்டு தான் வேலை இருக்குமா இவன் நைட்டும் முழிச்சிருந்து பகலும் முழிச்சிருக்கா தூங்க சொன்னா எங்க கேக்குறா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அந்த வயசானவர் எங்கேயோ போறாரு யோ பெருசு எங்கேயா போறேன்னு சொல்லி கேக்க நான் அப்படியே சுத்தி வேற வழி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி தேடி போறேன் இன் கேஸ் நான் வர லேட் ஆச்சுன்னா நான் ஏதோ வழிய கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம் சோ அப்படியே நீயும் யாகி மாறுவோம் வந்துருங்கன்னு சொல்லி அவர் அங்கிருந்து போயிடுறாரு இந்த சைடு நம்ம டைகோவை காமிக்கிறாங்க சாக்காய் அப்படிங்கிற ஒரு கிளானு அவங்களுக்கு நட்பா இருக்க ஒரு ஊரை விட்ரே பண்ணிட்டாங்க அதனாலதான் போருன்னு பார்த்தோம் அந்த ஊர் வேற எதுவும் இல்ல நம்ம டைகோவோட ஊர் தான் அங்க ஒரு சோல்ஜர் நம்ம டைகோ கிட்ட சில மாசங்களாவே நம்ம ஊர்ல மழை பெய்யல இதனால விவசாயமும் சரியா இல்ல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்ச தானியங்கள்லாம் தீந்துட்டு இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்ம போர்ல தோத்துடுவோங்கிறான் பிகாஸ் அங்க சண்டை போடுற வீரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த போர் நீண்டுட்டே போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆபத்து சோ முடிஞ்ச அளவுக்கு எதிரி நாட்டை சீக்கிரமாவே அடிக்கணும் அப்ப அங்க அவர் ஒய்ஃப் வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க முன்னாடி இவங்க ஊர் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் மைண்ட்ல வந்துட்டு போகுது இவங்க பேசிட்டு இருக்கிறத அவங்க பையன் கேட்டுட்டு இருக்கான் ஆமாங்க நம்ம டைகாவுக்கு ஒரு பையன் இருக்கான் நம்ம யாகிமாரு பிறந்து அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு முடிச்சு அவருக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது இவன் பேரு வந்து டேகோமாரு சோ யாகிமாருக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க இங்க மியோ வந்து காய்ச்சல் அடிக்குதான்னு பார்க்கறா பட் காய்ச்சல் அடிக்கவும் மருந்து எடுத்துட்டு வரன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா அவ தொடும்போது போது யாகிமாரு உள்ளார ஏதோ ஃபீல் பண்றான் அத அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படியே இங்க அந்த வயசானவரை காமிக்கிறாங்க இங்க காட்டுல உள்ள மிருகங்களுக்கு தான் எது சேஃபான பாதைன்னு தெரியும் சோ இவரும் அதை ஃபாலோ பண்ணி போறாரு அப்ப அங்க ஒரு இடத்துல ஒரு சூப்பரான ஸ்பாட்டை பார்க்குறாரு குடிக்க நீரோடையும் நிறைய மரங்களும் சாப்பிட நல்ல பழங்களும் இருக்கு சோ இந்த ஸ்பாட் நல்லா இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க அதே சமயம் அங்க பெரிய குழியோன பாக்குறாரு அந்த குழியில ஒரு சாத்தா இருக்கு ஒன்னா ரெண்டான்னு தெரியல பட் இருக்கு இங்க மியோ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம யாகி மருவ பாக்குறா எப்பவுமே ரியாக்ஷனே இல்லாத அந்த முகத்துல நம்ம மியோவை பார்த்ததும் ஒரு ஸ்மைல் நம்ம யாகி மரு மியோட வாயவே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான் அப்ப அவ வாயில விரல வச்சு இங்க தான் அந்த இனிமையான சத்தம் வந்துச்சான்னு சொல்லி அவன் வாயை அசைச்சு காட்டுறான் மியோக்கு ஒன்னும் புரியல அப்போ டொரோரோவோ அவனுக்கும் பாட்டை கேட்கணுமா என்னது ஏன் பாட்டா அது அவ்வளவு நல்லா இருக்காது பட் பரவாயில்ல பாடுறன்னு சொல்லி பாடுறா இங்க யாகி மாறு அவனையே மறந்து அவ பாட்டை கேட்டுட்டு இருக்கான் அப்ப போன அந்த வயசானவர் திரும்ப வராரு இவர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்பாட்டை பத்தி சொல்றாரு இப்போ இவங்க இருக்க இந்த இடம் என்னதான் சேஃபா இருந்தாலும் இந்த போரோட வீரியம் அதிகமாக அதிகமாக இங்கேயும் ரத்தம் தெரியும் சோ அந்த நாள் வரக்குள்ள இங்குள்ள பசங்களை இவர் பார்த்த அந்த இடத்துக்கு கூட்டு போனோம் பட் அங்கதான் ஒரு பிரச்சனையே பிகாஸ் ஆல்ரெடி அங்க ஒரு சாத்தான் இருக்கு சோ அத போட்டு தெளியாகணும் இங்க யாகி அந்த வயசான வயசானவரும் அந்த சாத்தான போட்டுத்தல கிளம்புறாங்க இங்க மியோ வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கா இன்னையில இருந்து எதிரி கேம்ப்ல உள்ள வீரர்களுக்கும் சேர்த்து சேவை பண்ண போறாலாம் சோ பணம் இன்னுமே நல்லா கிடைக்கும் பட் உள்ள ஒரு பையனுக்கு இதுல விருப்பம் இல்லை பிகாஸ் அது ரொம்பவே ரிஸ்க் அப்போ டொரோரோவும் நியோனும் வருத்தப்படாத மியோக்கு துணையா நானும் போறேன்னு சொல்லி பிராமிஸ் பண்றான் இங்க யாகி மாறுவும் அவரும் அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாங்க அப்ப அந்த சாத்தா வந்து அவங்க ரெண்டு பேத்தையும் உள்ள இழுக்குது இந்த இடத்துல பயங்கரமா சண்டை நடக்குது அந்த சாத்தா ரொம்ப பவரா இருக்கா இல்ல நம்ம யாகி மாறு வீக் ஆயிட்டான

வந்து திரும்ப கிடைக்குது அப்படியே வழியில கத்துறான் கைஸ் நான் இங்க ஒரு சாத்தம் இருக்கா இல்ல ரெண்டு இருக்கான்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி இருப்பேன் பிகாஸ் நெக்ஸ்ட் பாட்லயும் இங்க உள்ள ஒரு சாத்தம் கூட சண்டை போடுவான் அதை நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பார்க்கலாம் அப்புறம் கைஸ் நிறைய பேர் வீடியோ லென்தா போடுங்க ப்ரோ ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுங்க சேனல் நல்லா குரோ ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வருது உண்மைதான் எனக்கும் வீடியோ பண்ணும் தான் ஆசை பட் இப்ப இருக்க ஒர்க்குக்கு நான் ட்ரை பண்ணியும் முடியல ஆக்சுவலா வேலையெல்லாம் முடிஞ்சு நான் நைட்டு ஒன் அந்த மாதிரி தான் வாய்ஸ் ஓரே பண்றேன் அப்படியே வீடியோ எடிட்டிங் அடுத்த நாள் ஒர்க் போயிடுவேன் நானுமே இந்த கதையில வர மியோ மாதிரி தாங்க தூங்காம இருக்கேன் அப்புறம் ஒரு சேனலை வச்சுட்டு நான் இதை தான் பட் இருந்தாலும் சொல்றேன் மித்த சேனல்கள்லாம் இந்த டொரோரோ சீரிஸை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் சொல்லி ரொம்பவே ஆர்வமா இருந்தா நமக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு அவங்க சேனல்லையும் செக் பண்ணி பாருங்க பட் நான் டொரோரோக்கு அடுத்து டோமோடாச்சி கேம் அப்புறம் மோரியாட்டி த பேட்ரியாட் அப்படிங்கிற ரெண்டு சூப்பரான அனிமையை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் டொரோரோ சீரீஸ்ல பண்ண மாதிரி அதுல சொதப்ப மாட்டேன்